குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். எம்இ படிப்பில் எடுத்த நல்ல ரேங்க் காரணமாக இஸ்ரோ வேலையில் அமர்ந்த விஞ்ஞானி வளர்மதி அவர்களை பற்றிய தகவல்கள் தான் நம்ம சக்தியின் ஆட்சியில் பார்த்துட்டு வர்றோம். இவங்க பெற்றோர் இவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அதை காப்பாற்றுவதற்கு இவங்க எடுத்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கையோடு இவங்க செய்த பயணம், இதெல்லாம் தான் இவங்களை ஒரு சாதனையாளராக மாற்றிருக்கு. இஸ்ரோவில் 25 வருஷமாக கடுமையான உழைப்பை கொடுத்து குரூப் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு இவங்களை தேடி வருது. இவங்க குழுவில் 75 பேர் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. சில நேரங்களில் 100 கணக்கானவர்களோட இரவு பகல் பாராமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட சலைக்க மாட்டேன், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தையும் நிர்வகித்து, இவங்களுக்கு குடும்பம் இருக்குது, கணவர் வாசுதேவன் அவர்கள் இவங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இவங்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் ஊன்றுகோலாக கூடவே பிரயாணிக்கக்கூடிய ஒரு சக பிரயாணி போல் அவர் வந்து முழு சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மகள் மற்றும் மகன் தீபிகா ஹேமந்த் இவங்களும் அம்மாவுடைய வேலையுடைய அந்த பொறுப்பை எல்லாம் உணர்ந்து தங்களால் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுல முழு கவனத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் வளர்மதி முழுக்க முழுக்க விஞ்ஞானியாக மட்டும்தான் இருப்பேன், குடும்ப பொறுப்பை கவனிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவுகள்லாம் வராமல் ஒரு கேலண்டர் எடுத்து டெய்லி குடும்பத்துக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டிய தன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் என்ன இருக்குங்கிறத குறித்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரோ நிறுவனத்துக்காக என்னென்னலாம் செய்யணும், இந்த அந்த கட்டமைப்புக்கு விஞ்ஞானியாக தான் செய்ய வேண்டிய கடமைகளையும் குறிப்பிடுத்து எல்லா விவரங்களையுமே சரி வர அந்தந்த நேரத்தில் செய்கிறாங்க. இது எல்லாமே திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நேரத்தை சரியான நேரங்களை சரியான விகிதத்தில் என்னென்ன வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அடுத்த கட்ட வேலையாக நம்ம இரண்டாம் பட்சமாக எதெல்லாம் பார்க்கலாம், சில வேலைகளுக்கு இப்போ அவசியம் இல்லைங்கிறத நீக்கிடுறது, இதெல்லாம் அவங்க சரிவர செஞ்சு தான் இந்த முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செயல்பட்டு அவங்க ஒரு சாதனையாளராக மாற முடிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக இவங்க எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு இவ்வளவு வேலை பலு இருக்குது, என்னால் தாங்க முடியல, குடும்பமும் இருக்குது, இந்த மாதிரியான விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் ப்ரெஷர் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்க சொன்னதே இல்லை. அந்த அளவுக்கு அந்த வேலையை முழு ஈடுபாட்டோடையும் தனக்கு கிடைச்சிருக்கிற வேலையை மிக சிறப்பாக செய்யணும், தன்னை விட மிஞ்சி அந்த வேலையை செய்கிறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு ஆர்வத்தோடையும் ஊக்கத்தோடையும் அதில் தனக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகுதிகளை வளர்த்துக்கணுங்கிற முனைப்போடையும் செயல்பட்டு தான் இவங்க மிகப்பெரிய விஞ்ஞானியாக வேலை பார்க்க முடியுது. இது எல்லாமே இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதாவது ஒரு வேலை, எந்த வேலையாக இருக்கட்டும், அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அந்த வேலைக்குரிய நியாயத்தை நம்ம கொடுக்கணும். அந்த வேலைக்கு நம்முடைய நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோம், நம்முடைய திறமையை அறிவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை முழுமையாக பயன்படுத்தி அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஆண்களுக்கு அப்புறம்தான், ஆண்கள்லாம் நல்ல முன்னேற்ற பாதையில் இருந்து அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய திறமை, தகுதி, வேலை வாய்ப்பு இதிலெல்லாம் தன்னிறைவு அடைஞ்ச பிறகு பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஆணுக்கு பெண் சமமாக வாழக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. எல்லாருமே கல்வியை படிக்க முடியும், அதாவது கல்வி கிடைக்குது, வேலை வாய்ப்பும் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கும் கிடைக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை பயன்படுத்தி கொண்டு எல்லா பெண்களும் ஒரு முன்னேற்ற பாதையில் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு கல்வி தகுதியை வளர்த்துக்கிட்டு முன்னேற முயற்சி செய்யணும். முன்னாடி இருந்த காலம் மாதிரி இப்போ இல்லை, இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறாங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் 1 மணி நேரத்தை கூட நான் வீணாக்குனதே கிடையாது அப்படிங்கிறாங்க.
புத்தகங்கள் படிப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, துறை சார்ந்த நவீனத்தை உடனே தெரிஞ்சு அப்டேட் பண்ணிக்கிறது, அதாவது விஞ்ஞானத்துறையில் இப்போ என்னென்ன புதுமை வந்திருக்கு அப்படிங்கிறத உடனே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உடனே உடனே அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குது இவங்களுக்கு. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இவங்க நேரத்தை ஒதுக்குறாங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குடும்பத்தினரோடு சேர்ந்து வெளியில் போகிறது, அவங்களுடைய வேலைகளுக்கு தான் உதவுறது, அவங்களுக்கு வேணுங்கிற அந்த சாப்பாடு விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சிக்கு ஆளாக்குறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களையும் இவங்களை பார்த்தா ஒவ்வொருத்தரும் பிரம்மிப்படையணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க தள்ளி போட்டதோ அல்லது இது என்னால் முடியாது அப்படின்னு இவங்க ஒதுக்குனதோ கிடையாது. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி குடும்பம், குழந்தைகள், அவங்களுடைய படிப்புக்கு நாம் ஒரு அம்மாவாக உதவக்கூடிய அந்த நிலை, அதே மாதிரி ஒரு விஞ்ஞானியாக இவங்களுடைய தார்மீக பொறுப்பை உணர்ந்து இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக செஞ்சு இப்படியே வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம பிரம்மிப்படையக்கூடிய அளவில் இருக்காங்க. இவங்க வேலைக்கு சேர்ந்தபோது இஸ்ரோவில் 25க்கும் குறைவான பெண்கள் தான் பணியாற்றி இருந்திருக்காங்க. இன்றைக்கி இஸ்ரோவில் பணியாளர்களில் 1/3 பெண்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக சிறப்பான இடத்தை பெண்கள் அங்கே அந்த விஞ்ஞானத்துறையில் பிடிச்சிருக்காங்கன்றத நம்ம மிகப்பெரிய கௌரவமாகவும் ஒரு கர்வத்தோடையும் நம்ம நினச்சிக்க முடியும். தனிப்பட்ட திறமையும் கடும் உழைப்பும் மட்டுமே இதுக்கெல்லாம் காரணம். உடன் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒருபோதும் பெண்களுக்கு தடையாக இருந்தது இல்லை. நம்மளாக இவங்கள்லாம் நமக்கு தடைன்னு எடுத்துக்கிறோம். குடும்பத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி அதில் நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத யோசித்தாலே அதுவே நம்மளை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் இவங்க நம்மை போன்ற பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்குது. இஸ்ரோ விஞ்ஞானி வளர்மதி அவர்களை பற்றிய தகவல்களை நம்ம சக்தியின் ஆட்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.